கையை நீட்டிய எடப்பாடி, சட்டசபையில் அதிர்ச்சியில் திமுக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொத்துரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாம் போட்டாங்க இந்த ஆளுங்கட்சிக்காரங்க. 10 மாதத்துல இருந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, எதையும் செஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் வரியை மட்டும் தெளிவாக போட்டிருக்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வந்து கையை நீட்டி பேசியிருக்காரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது சொத்துரிமையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீக்கணும், அதாவது வந்து திரும்ப பெறணும். ஏன்னா மக்கள் எல்லாமே வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. 2 வருஷமாக வந்து இந்த கொரோனாவில் வந்து யார் எந்த வேலை வெட்டிக்கும் போகலை, ஏற்கனவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் மறுபடியும் வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, உடனே வந்து திரும்ப பண்ணுங்கிற மாதிரி நம்மளுடைய எடப்பாடி அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலே நல்ல ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்பெல்லாம் வர வர என்னாச்சுன்னு தெரியல, டக்கு டக்கு டக்குன்னு கேள்வி கேட்குறாரு. யார் கொடுத்த தைரியம் தெரியல. அண்ணாமலைக்கு தான் வந்து வெளிச்சம், ஏன்னா அவரும் பேசுகிறாருல்ல, பேசுறத பார்க்குறாங்கல்ல. இவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நேற்று வந்த அண்ணாமலை ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, நேற்று வந்தவர் இவ்வளோ பேசுகிறாருன்னா காலங்காலமாக அரசியல் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ பேசணும். அந்த ஒரு விஷயம் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போ வர வர வந்து சில கேள்விகள் வந்து இவரும் கேட்குறாரு, சீமானும் அதே மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாரு. ரைட்டு, எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி இந்த சில சமாச்சாரங்கள் வந்து எல்லா புகழும் அண்ணாமலைக்கு. நன்றி உறவுகளே.